இலங்கை மீனவர்கள் 10 பேரை இரண்டு படகுகளுடன் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்திய கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மாறுபட்ட கருத்தொந்தையை தெரிவிக்கின்றனர். 15, 32, 80, 43 கைது செய்தனர். 252 கைது செய்தனர். எம்மை 415 பள்ளக்காட்டிற்கு அழைத்துச் சென்றனர். நாம் இலங்கை கடற்பரப்பிலேயே இருந்தோம். இந்திய கடல் எல்லையிலிருந்து 2 மைல் உள்ளே இருந்தோம். 2 படகுகளில் இருந்தோம். நாம் மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்றுள்ளோம். படகை பிடிக்கப் போகின்றார்கள். அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை. பிறகு எடுக்கின்றேன். நான் பிறகு கதைக்கின்றேன். இல்லாவிட்டால் இவர்கள் தாக்குவார்கள். நான் தொலைபேசியில் உரையாடுகின்றேன். இந்திய இலங்கை கடல் எல்லை தொடர்பில் சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய மீனவர்களை இலங்கை கடற்பரப்பை ஆக்கிரமிக்கின்றனர். இந்திய ட்ராலர்களில் கேரள கஞ்சா அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கடத்தப்படுகின்றன. தரையில் இருந்து 12 கடல் மைல் இலங்கைக்கு சொந்தமானது என்பதோடு 12வது கடல் மைலில் இருந்து 24வது கடல் மைல் வரை சர்வதேச கடல் எல்லை அமைந்துள்ளது. இதனைத் தவிர 200 கடல் மைல் தூரம் வரையான நாடுகளுடன் தொடர்பற்ற கடல் பிராந்தியத்தை பயன்படுத்தவும் இலங்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சமுத்திர சட்டத்தில் அண்மித்த கடற்பிராந்தியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 12 கடல் மைல் அடங்குகின்றது. இந்த கடற்பிராந்தியத்தில் நாட்டின் சட்டங்கள் அனைத்தும் செல்லுபடியாகும். உதாரணமாக இலங்கையிலிருந்து 12 கடல் மைலுக்குள் கொலை சம்பவம் இடம்பெற்றால் இலங்கையின் குற்றவியல் சட்டத்திற்கு அமையவே தண்டனை வழங்கப்படும். 12வது கடல் மைலில் இருந்து 200 கடல் மைல்கள் சர்வதேச பொருளாதார வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அருகில் மற்றொரு நாடு இல்லாவிட்டால் மாத்திரமே இந்த பிராந்தியம் ஒதுக்கப்படும். அந்த பிராந்தியத்திற்குள் நுழைந்து பொருளாதார வளங்களை பெற்றுக் கொள்ளும் உரிமை வேறு எந்த ஒரு சுயாதீன நாட்டிற்கும் கிடைக்காது. இதற்கு சம்பந்தப்பட்ட நாட்டின் இணக்கப்பாடு கிடைக்க வேண்டும். பலவந்தமாக வேறு நாடுகள் நுழைய முடியாது.